இப்படி கனவு வந்தால் விரைவிலேயே நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள். ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கனவு பல வகைப்படும். மேலும் இந்த கனவு காணும் பழக்கம் என்பது எல்லோருக்குமே உண்டு. நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனவுகளை காண்கிறோம். இதில் சில கனவுகள் நாம் காலையில் எழும்போது மறந்து விடுவதும் உண்டு. ஆனால் சில கனவுகளை கண்டு நாம் பயந்து போய் அப்பொழுது எழுந்து உட்கார்ந்து விடுவதும் உண்டு. கனவு என்பது நமக்கு வரும் ஆபத்துகளையும் அல்லது நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் அல்லது தன லாபத்தை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தக்கூடியவையாகும். நமக்கு அதிர்ஷ்டத்தையும் தன லாபத்தையும் தரக்கூடிய கனவு எது என்று பார்த்தோமானால், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிப்பது போல கனவு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தமாகும். அடுத்து நாகத்தை கனவில் பார்த்தால் அதுவும் நீங்கள் பார்க்கும் நாகமானது படம் எடுத்தபடி அல்லது அந்த நாகம் மாணிக்க கல்லோடு இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு படிப்படியாக பண வரவு வரப்போகிறது என்று அர்த்தமாகும். அதே நாகம் நம்மை தீண்டுவது போல கனவு வந்தாலும் கூடிய விரைவில் நம் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்கப் போவதாக அர்த்தம். அடுத்ததாக நாகம் படம் எடுத்து ஆடுவது போல கனவு வந்தால் நமக்கு தெய்வங்களின் அனுக்கிரகம் இருப்பதாக அர்த்தமாகும். அது மட்டுமின்றி வாழ்க்கையில் நாம் பல சாதனைகளை செய்ய போவதாகவும் அர்த்தமாகும். குறிப்பாக சொந்த வியாபாரம் துவங்குவது, புது வீடு, புது கார் என படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றப்படியை நோக்கி நாம் செல்ல போவதாக அர்த்தமாகும். ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு சில கனவுகளை அடிக்கடி காண்பார்கள். உதாரணத்திற்கு பசுமாடு, ரத ஊர்வலம், கோவில், பால் குடிப்பது போல கனவு, நெல் வயல் போன்றவை கனவில் வந்தாலும் இவை யாவுமே நமக்கு வரப்போகும் தன வரவை உணர்த்துபவையாகவே இருக்கும். ஒரு குளத்தில் மீன் கூட்டம் கூட்டமாக நீந்துவதைப் போல அல்லது அந்த மீன்களை நீங்கள் வலை வீசி பிடிப்பதைப் போலவும் உங்களுக்கு கனவு வருமேயானால் அது உங்களுக்கு வரப்போகும் தன லாபத்தை முன்கூட்டியே அறிவிப்பதாக அர்த்தமாகும். அதே கரையான் புற்றை கனவில் கண்டால் இதனால் நமக்கு இரண்டு விதமான பலன்கள் உண்டு. ஒன்று, வீடு கட்ட அல்லது வீடு வாங்குவதற்கான யோகம் வரும். அப்படி இல்லையெனில் குடும்பத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கும். அதே குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இப்படி கரையான் புற்றை கனவில் கண்டால் கூடிய விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போவதாக அர்த்தமாகும். ஆனால் கரையான் புற்று இடிந்த நிலையிலோ அல்லது மழையினால் சேதப்பட்டு இருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை வரப்போவதாக அர்த்தமாகும். அடுத்ததாக ஒருவர் இறந்து போவதாக கனவு வந்தால் அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்று அர்த்தமாகும். சரிங்க, இனி உங்களை செல்வந்தராக ஆக்கக்கூடிய இது போன்ற கனவுகள் வந்தால் சற்று உஷாராக இருங்கள். நன்றி, வணக்கம். 2 மணி நேரம் கழித்து சுத்தம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக இது எல்லா நாட்களுக்குமே பொருந்தும். அதே விசேஷ நாட்களாக இருந்தால் இப்படி வீட்டை சுத்தம் செய்யும் வேலைகளை அறவே தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக பொங்கல், வருட பிறப்பு, தீபாவளி என நாம் கொண்டாடும் இது போன்ற பண்டிகை நாட்களில் அவசியம் நாம் இதை கடைபிடி